அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபர்கி தமிழ் வலையின் சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள் சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் பயணத்தடை எதிர்கொள்ளும் நாடுகளில் இருந்து முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட வெளிநாட்டினரை நேரடியாக அனுமதிக்க அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது சவுதி அரேபியாவில் இருந்து கொரோனா வைரசுக்கு எதிராக இரண்டு டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி மற்றும் வெளியேறும் மற்றும் மறுநுழைவு விசாவில் சவுதியை விட்டு வெளியேறியிருந்தால் மட்டுமே புதிய முடிவு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸுக்கு எதிராக மொத்தம் ஆறு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்ஸ்போர்டு ஆஸ்ட்ரதனகா ஃபைசர் ஃபயான்டெக் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மாடர்னா சினோஃபா மற்றும் சினோவாக் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பனிரெண்டு முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் தொண்ணூத்தி சதவீத மாணவர்கள் கொரோனா வைரசுக்கு எதிரான முதல் டோஸ் தடுப்பூசியை பெற்றுள்ளனர் என்றும் விரைவில் இரண்டாவது டோஸுக்காக காத்திருக்கிறார்கள் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜித்தாவிலிருந்து மக்கா செல்லும் விரைவு சாலையில் ஒரு எரிபொருள் டேங்கர் மீது கார் மோதியதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இதன் காரணமாக பத்து வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததை மக்காவில் உள்ள சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் உறுதிப்படுத்தியது ஆனால் எவருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது மக்காவில் அந்நூர் மருத்துவமனையின் இரண்டு மருத்துவர்களை தாக்கிய சவுதி நாட்டை சார்ந்த நபர் கைது செய்யப்பட்டார் மருத்துவமனையின் அவசர பிரிவில் பணிபுரியும் பெண் மருத்துவரின் முகத்தில் அறைந்ததாகவும் அவரை சமாதானப்படுத்த முயன்ற ஒரு மருத்துவரை அவர் தாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மருத்துவமனை பாதுகாவலர்கள் அவரை காவல்துறையிடம் பிடித்து ஒப்படைத்தனர் சவுதி கொரோனா பாதிப்பு நிலவரம் புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள் நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இறந்தவர்கள் ஏழு பேர் என சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சவுதி இன்றைய தங்க விலை நிலவரம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராமின் விலை இருநூற்றி இருபத்தி ஏழு ஆளுக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமின் விலை இருநூற்றி ஒன்பது ராளுக்கும் விற்கப்படுகிறது சவுதி இன்றைய வானிலை நிலவரம் அனைத்து மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் ஒப்பத்தின் தாக்கம் தைரியத்தை காணப்படும் என சவுதி வானிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகபட்சமாக மதினாவில் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஓப்பநிலையும் அபாவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒப்பந்த பதிவாகியுள்ளது சவுத்ரி அலுக்கு நகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சிறு ஏற்ற ரக்கங்களுடன் அதே நிலை தொடர்ந்து வருகிறது அல்ராஜி பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பிசா ஸ்டிசி பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தி எட்டு விசா ரியாத் பேங்க் பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு பைசா வெஸ்டர் யூனியன் பத்தொன்பா நாற்பத்தி ஏழு பைசா இஞ்சாஸ் பத்தொன்பது ரூபாய் ஐம்பது பைசா குயிக் பே பத்தொன்பது ரூபாய் நாற்பது பைசா விசா ரூபாய் ஐம்பத்தெட்டு ஃபேவரி பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்திரெண்டு பைசா சா பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ஐந்து விசா என்ற நிலை தொடர்ந்து வருகிறது சௌத்ரியகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி மூன்று ரூபாய் பதினேழு வைசாவாக உள்ளது